السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய ஒரு மாதம் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வைத்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு ஒரு மார்க்கத்துடைய அமர்வாக, மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்டு அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுடைய செய்திகளை உள்வாங்கி நம்முடைய தொடரான ரமலானுடைய காலங்களில் சில உபதேசங்களை கேட்டவாறும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடும் ஏர்வாடி முஸ்லீம் ஜமாத்து சார்பாக தொடர்ச்சியாக ரமலானுடைய இந்த நாட்களில் தொடர் மார்க்க நிகழ்வில் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏதோ ஒன்றை ஒரு பதிவை கேட்டுவிட்டதை போன்றல்லாமல், ஏதோ ஒரு செய்தியை உள்வாங்கியதை போன்று அப்புறமாக சென்று விடாமல், அதை என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய இந்த சிறப்பிற்குரிய மாதத்தில் நம்மால் ஆன பண்புகளை, நம்முடைய நடவடிக்கைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற சிறந்த நன்னோக்கத்தில்தான் தலைப்பும் அவ்வாறாகவே சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் இஸ்லாம் கூறும் நற்குணங்கள் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தொடர் நிகழ்வின் மூலம் கேட்குகிற பேசுகிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் அதை செயல்படுத்துவதற்கான தௌஃபீகை தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடு ஆரம்பம் செய்கிறோம். அன்பானவர்களே, அல் அஹ்லாக்கு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நற்குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலைப்பு யாரினுடைய நற்குணத்தின் மூலம், யாருடைய குணநலன்கள் மூலம் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும், எவருடைய குணத்தை வைத்து நம்முடைய குணத்தை அளவிட முடியும், யாருடைய குணத்தின் மூலம் இந்த உம்மத்து நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியானவர்களாக, எவருடைய பண்புகளை நம்முடைய பண்பாக மாற்றுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தின் நம்முடைய தலைவர், ஈருலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியும். அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எந்த நடைமுறைகளை, எந்த பண்புகளை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தினார்களோ, அது என்னுடைய வாழ்வில் வந்துவிட்டால் அதுதான் ஒரு சிறந்த மூமினுடைய, ஒரு முஸ்லீமுடைய பண்பாக, சிறந்த வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மாற்றத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவாகத்தான், ஒரு சிறந்த பொக்கிஷமாகத்தான் இந்த உலகத்திலேயே முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனின் வாயிலாக நாம் பல வசனங்களை பார்க்கிறோம். அதில் மூன்றாம் அத்தியாயத்துடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது யுபாயிஊன லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் முஃமின்கள் மீது பேர் அருள் புரிந்திருக்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ் முஃமின்கள் மீது திட்டமாக பேரருள் புரிந்திருக்கிறான். என்ன பேரருள்? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். அவர் என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தார். வயுசக்கீஹிம், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார், தூய்மைப்படுத்தினார். வயு அல்லி முகமுல் கிதாப் அவல் ஹெக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கவும் செய்தார். வயின் கானு மின் கபுல் அஃபி வலாலி முபீன், இந்த தூதர் வருவதற்கு முன்பு, இந்த வேதம் வருவதற்கு முன்பு அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். நாம் இந்த வசனத்தை தெளிவாக உள்வாங்க வேண்டும். ஒரு தூதர் வருகைக்கு முன்பு ஒரு சமூகம் எப்படி இருந்தார்கள், அந்த சமூகம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவர்கள் மூலம் அந்த சமூகத்திற்கு என்ன பெயர் கிடைத்தது,
ஆனால் அந்த தூதர் வருகைக்கு பின்பு அந்த சமூகம் எந்த மாற்றத்தை எடுத்துக்கொண்டது என்பதெல்லாம் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவிப்படுத்துகிறான். என்ன செய்தார்? வேதத்தை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்க செய்தார். அல்லாஹ்வுடைய வசனங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுவார். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து காண்பித்தார். அந்த வேத வசனங்களையே மக்களுக்கு ஓதி காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அவருடைய பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை தஸ்கியத்துப்படுத்தினார். மிக முக்கியமான வேலையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர்களுக்கு வேதத்தை ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்ற வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். ஆக ஒரு தூதருக்கு பின்புதான் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாறுகிறது. இந்த நபியினுடைய வருகைக்கு பின்புதான் இந்த உலகத்திலே மெச்சக்கூடிய அளவுக்கு அந்த சமூகத்துடைய வாழ்வு மாறுகிறது. ஒரு மனிதருடைய வாழ்வு தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வரலாறாக மாறுகிறது. அந்த மனிதர் தான் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அந்த தூதர் தான் பண்பு குணநலன்களை நற்பண்புகளை இந்த உம்மத்திற்கு சரியாக பாடமாக படித்துக் கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரா அல் கலம் 68 அத்தியாயத்துடைய 4 வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், நீங்கள் அந்த கூட்டம் சொல்வதை போன்று மா அந்த பி நிஅமத்தி ரப்பிக்க பி மஜ்னூன், முஹம்மதே நீர் அல்லாஹ்வுடைய அருக்குடையினால் நீர் பைத்தியக்காரர் அல்ல. உம்மை அவர்கள் பைத்தியக்காரர் என்று பேசுகிறார்கள், நஊது பில்லா. அவர்கள் உங்களை நோக்கி சூனியக்காரர் என்று பேசுகிறார்கள், உங்களை பண்பற்றவர் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் கொடையினால் நிச்சயமாக நீர் பைத்தியக்காரரே அல்ல. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நீர் மகத்தான உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பதிவு செய்கிறான். ஹாஃபில் லஹாக் ரஹ்மஹுல்லாஹ் இமாம் பதிவு செய்கிறார்கள் இந்த வசனத்தை, وَأَمْرُهُ الَّذِي كَانَ عَلَيْهِ مِمَّا أَمَرَهُ اللَّهُ بِهِ, அவருடைய குணமே மகத்தான குணம் என்றால் எப்படி இருந்ததாம்? அல்லாஹ் எதை அந்த ரசூலுக்கு ஏவினானோ, அல்லாஹ் எந்த ஒன்றை அந்த ரசூலுக்கு கட்டளையிட்டானோ அதுதான் அவருக்கு கட்டளையாக இருந்தது, அதுதான் அவருடைய குணமாக இருந்தது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஹாஃபில் லஹாக் ரஹமஹுல்லா அவர்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவி நம்முடைய தாய் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய குணமே குரானாக இருந்தது. அவங்களுடைய குணத்தை எங்கே நீங்கள் தேடி போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்தது என்று ரசூலுடைய மௌத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நம் தாய் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கிற போது, அவருடைய குணமே குரானாக இருந்தது. ஒரு மனைவி தான் சொல்ல முடியும் கணவனுடைய குணம் எப்படின்னு. வெளியில் எப்படி இருக்கலாம், அவருடைய குணநலங்கள் மாறலாம், மக்கள்கிட்ட மாறுது. இன்னைக்கு சமூகத்திட்ட மாறுது குணம், பிள்ளைகள்கிட்ட குணம் மாறுது, உள்ள சமூகத்து மக்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட பழகிற போது குணம் வித்தியாசமாக மாறுகிறது, மனைவியோடு பழகிற போது ஒரு குணம் வித்தியாசமாக மாறுகிறது. ஆனால் என்னோடு இருக்கிற போது ரசூலுடைய குணம் எவ்வளவு என்று என்ன என்று அந்த மனைவி சொன்னார்கள், அவர் நிச்சயமாக மகத்தான நற்குணத்திற்குரியவர் என்பதை விட அவருடைய குணமே குரானாக இருந்தது என்று ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார் என்றால், அந்த குணநலன்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தகுந்தபடி மாற்றினார்கள், அந்த பண்புகளை சரியாக அமைத்து கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய செயல்பாடை இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை எடுத்துச் சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஒரு நபரை சந்திப்பதாக இருந்தால், ஒரு நபரை நோக்கி ஒருவர் பயணிப்பதாக இருந்தால், அவர் ஆள் எப்படி அப்படிதான் கேட்குறான். கேரக்டர் எப்படி, ஆளுடைய குணம் எப்படி, நல்ல குணமா கோபக்காரரா, ஆள் கொஞ்சம் டென்ஷன் பாட்றியா, அவர் கொஞ்சம் பேச்சில் எப்படி நளினமாக இருப்பாரா, இதுதான் கேள்வி. ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு முன்பு, ஒருவருடைய செய்தி ஒருவருக்கு போவதற்கு முன்பே அவரை பற்றிய தனிப்பட்ட குணங்களை விசாரித்துத்தான் அவர்களை உடைய செய்திகளை எடுத்து அணுக முடியும். இதுதார்த்தம் அந்த அணுகக்கூடிய அணுக. ரெண்டாவது, அவர் ஆள் எப்படி அதை சொல்லுங்க. அப்போ அவர் வருவதற்கு முன்பு அவருடைய பிக்சரை மைண்டில் ஏற்றிடுவாங்க, இவர் இப்படிப்பட்ட ஆள், இவரை வந்து நம்ம கவனமாக நம்ம டீல் பண்ணலாம், இல்லை இவற்றை கொஞ்சம் கவனமாக தான் பேசணும், கொஞ்சம் கோபக்காரரு, இவரை நம்ம நல்ல பண்பாக வச்சு நடத்தலாம் என்று ஒருவரை பற்றிய குணநலங்களை அறிவது மிக முக்கியம். இதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. எப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் சூரா யூனுஸுடைய 16 வசனத்தில் அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹுடைய தூதரே பேசுகிறார்கள், ஃபக்கது லபிஸ்ஸு ஃபீக்கும் உம்ரா, ஃபக்கது லபிஸ்ஸு ஃபீக்கும் உம்ரா மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன், நான் உங்களோடு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, உங்களுக்கு இதற்கு முன்பு நான் வேதத்தை சொல்ல வந்திருக்கிறேன், குல்லவ் ஷா அல்லாஹு மா தத்லூஹு அலைக்கும் வல அத்ராக்கும் பிஹி, இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் நான் இந்த திருமறை குரானை உங்களுக்கு நான் ஓதி காண்பித்திருக்கவே மாட்டேன். இந்த குரான் எனக்கு இறக்கப்பட்டது, இந்த வேதம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த வேதத்தின் மூலம் உள்ள வசனங்களை உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன். ரைட், நீங்கள் கேட்பது, உங்களுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்குவது என்பது வேறு, ஆனால் என்னை நீங்கள் குறை காண்பது என்பது தவறு. காரணம், நான் உங்களோடு பல ஆண்டுகளை இதற்கு முன்பு கழித்திருக்கிறேன்,
சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குறீங்க ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் 70 சனா 40 சனா நான் உங்களோடு 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் இந்த 40 ஆண்டு கால என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது குறைகளை நீங்கள் கண்டிருக்க முடியுமா எந்த தலைவரும் இப்படி பேச முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்ல மாஷா அல்லாஹ் நல்லா கவனிக்கணும் இந்த சமூகம் தெளிவாக உள்வாங்க வேண்டும் ஒரு தலைமைத்துவத்தை ஒருவர் எடுத்து போவதற்கு முன்பு ஒருவரிடம் ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பு என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்பாங்களா நிறைய ஓட்டம் இருக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு உங்கள்கிட்ட நீங்க ஆள் கொஞ்சம் பஞ்சாயத்து உங்கள்கிட்ட இன்னும் சில குளறுபடிகள் இருக்கிறது உங்க நீங்க அந்த நடவடிக்கையில சரியில்லை நீங்க இந்த பிராயத்துல இப்படி நடந்தீங்க நீங்க இந்த காலத்துல இப்படி போனீங்க எல்லோரிடமும் என்னிடமும் உங்களிடமும் இந்த குறைகள் இருக்கும் ஆனா ஒரு சமூகத்து மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற போது அந்த சமூகத்திடம் நேரடியாக ஓபனா சொல்றாங்க குர்ஆன் பதிவு செய்கிறது ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரா மின் கபலிஹி அஃலா தஅகிலூன் நீங்க புரிய மாட்டீங்களா நீங்க விளங்க மாட்டீங்களா நான் உங்களோடு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே வயம்ஷி ஃபில் அஸ்வாகி உங்களோட நான் கடை வீதியில சுத்தி இருக்கிறேன் உங்களோட நான் சாப்பிட்டு இருக்கிறேன் மக்காவுடைய வீதியில உங்களோடு நான் கைபிடித்து கரம் பிடித்து நடமாடி இருக்கிறேன் அந்த மக்கத்து வீதியில இந்த மண்ணில் என்றாவது இந்த முகம்மது நீங்கள் தவறான ஒருவராக நீங்கள் பார்த்திருக்க முடியுமா குணம் அந்த பண்பு அந்த கேரக்டர் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய வசனம் அப்படி பேசுகிறது 40 ஆண்டு கால வாழ்வில் ஒன்றை நீங்கள் பேச முடியாது எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய எதிர்த்து பேசுவதற்காக இருந்த அபூ லஹபும் அபூ ஜஹலும் கூட அவர் சாதிகுல் அமீன் என்று சொன்னார்கள் ஷரியத்தை எதிர்த்தவர்கள் இந்த மார்க்கத்தை உடைய கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருந்து கொலை செய்ய வேண்டும் முகம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் கூட அவர் நம்பிக்கையாளர் அவர் உண்மையாளர் என்ற பெயரை நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன வயசுலேயே பெற்றிருந்தாங்க இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா இந்த வாழ்வினுடைய எல்லா கட்டத்திலும் அந்த நம்பிக்கை சரியாக நம்மால் கொண்டு வர முடிகிறதா அந்த நம்பிக்கைக்குரியவனாக நான் மாற முடியுமா என்றால் அந்த நம்பிக்கை அடிப்படை என்பதை இஸ்லாம் சொல்லி தருகிறது எந்த நம்பிக்கை நற்குணத்துடைய நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இஸ்லாம் அல்லாஹ்வை நம்புதல் வேதத்தை நம்புதல் தூதரை நம்புதல் மலக்குமாரை நம்புதல் மறுமை நம்புதல் விதியை நம்புதல் என்று போவோம் ஆனால் நம்பிக்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் எதை இந்த அஹ்லாக் என்ற பண்பை எப்படிப்பட்ட வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் முஃமின்களில் பரிபூர்ணமானவன் யார் ஒரு முஃமினுடைய ஈமான் இன்றைக்கு பரிபூர்ணமாகும் அவனுடைய நம்பிக்கை ஒருவனுக்கு பரிபூர்ணமாக வேண்டுமானால் அவனுடைய குணம் எவனிடம் மிக அழகாக இருக்கிறதோ அவன்தான் நம்பிக்கையில் பரிபூர்ணமானவன் இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் அப்போ ஒருவனுடைய ஈமான்ல ஓட்டம் இருக்குவதென்றால் அவன் குணம் ஓட்டையா இருக்கும் ஒருவனுடைய குணத்தில் ஒரு கோளாறு நற்பண்பில் கோளாறு என்றால் அவனுடைய ஈமான்லையும் கோளாறு எங்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க பாருங்க அப்ப நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல் நம்முடைய பேச்சு நம் நடவடிக்கை நம்முடைய பண்புகளில் ஒரு சின்ன கோளாறு இருந்தால் கூட அது ஈமானிய கோளாறு என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள் இது ரொம்ப முக்கியம் பண்பு நலன்களை சரி செய்யாதவர் யார் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளையிலே மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபி மீசானில் முஃமின் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குலுக் உங்களுக்கு மறுமை வரைக்கும் இந்த பண்பு வந்து சேரும் இந்த பண்பு வந்து நாளை மறுமையில் கொண்டு வந்து நிப்பாட்டும் எப்படி கொண்டு நிப்பாட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் இமாம் திருமதி ரஹமமுல்லா அந்த ஹதீஸை சஹீஹாக்குகிறார்கள் ஹதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹ் என்று சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய அடியான் நாளை மறுமையிலே அவனுடைய மீசான் என்ற தராசில் எடுத்து வைக்கப்படக்கூடிய அமல்களை வெயிட்டு போட்டு அதை 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 துலாபாரமிட்டு அதை கணப்பரிமாணத்தோடு அதை கணக்கிடுகிற போது தொழுகை கணக்கிடப்படும் மீசானில் வைக்கப்படும் நோன்பை வைக்கப்படும் ஜக்காத்தை வைக்கப்படும் ஹஜ்ஜை வைக்கப்படும் இதோடு ஒன்று சேர்த்து நல்ல பண்பையும் மீசானுடைய தராசில் போட்டு வைத்து பார்க்கப்படும் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அப்ப நம்ம கவனிக்கணும் ஒரு முஃமினுடைய பண்பையும் கூட மறுமை நாளில் தராசில் போட்டு வெயிட்டு போட்டு பார்க்கப்படும் என்றால் அந்த முஃமினுடைய பண்பு கூட மறுமையில் அதனால் ஒருவன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா முடியும் ஒரு குணநலம் சரியாக என்கிட்ட வந்துருச்சுன்னா நல்ல ஒரு நண்பன் பழக்க உள்ளவனா இருக்கிறேன் நல்ல ஒரு பண்பாளனா நான் இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பண்பின் மூலம் கூட ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இன்னமா புஇஸ்து லௌதம்மிம மக்காரிமல் அஹ்லாகி நல்ல சங்கையான குணங்களை உங்களிடம் நான் பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நம்ம தொழுகை பத்தி பேசுவதற்கு தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார் ரைட்டு ஜக்காத் எப்படி கொடுக்கப்படணும் ரைட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க ரசூலுல்லாஹி அவர்கள் நோன்பு எப்படி வைக்கப்படணும் அது என்ன கடமை அதை விட்டால் என்ன தண்டனை என்ன மாதிரியான அதனுடைய சட்டங்கள் ஷர்த்துகள் ரைட்டு அதுக்கும் ரசூல் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இப்படி கடமைகளை சொல்ல வந்த ரசூலுல்லாஹ் தான்
பண்பையும் குணத்தையுமே ஒரு மூமின்ட்ட சரி செய்ய வர சொன்னாங்க. உன்ட்ட அது சரியில்லையா, அப்போ மற்ற விஷயங்களை ஓட்ட. இந்த பண்பை நீ சரிப்படுத்தலையா, நிச்சயமா பலகீனம் ஈமான்ல. எனவே இதையும் பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். எனவேதான் வரலாற்றில் பார்க்கிறோம், 1000 தொழுகைகள் தொழுவார்கள். ஒரு பெண்மணியை பற்றி பேசப்படும், நாம் கேள்விப்பட்டிருந்த ஹதீஸ் தான். ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் எடுத்து வைக்கப்படும். என்ன எடுத்து வைக்கப்படும், அவர் அதிகமாக தொழுகிறார், அதிகமாக நோன்பு வைக்கிறார், இரவு தொழுகைகளை பேணுகிறார், அவர் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய இபாதத்தில் வணக்க வழிபாட்டில் எந்த குறையும் பார்த்திட முடியாது, அவ்வளவு சிறந்த பெண்மணி. ஆனால் ஒன்றே ஒன்று, அண்டை வீட்டுக்காருக்கு, அண்டை வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு அநீதம் செய்கிறார், தொல்லை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பரவாயில்ல தொழுகிறாங்கல்ல, பரவாயில்ல நோன்பு வைக்கிறாங்கல்ல, சிறந்த பெண்ணாக இருக்கிறாங்களே, இரவு தொழுகையெல்லாம் தொழுகிறாங்களே, மாஷா அல்லாஹ் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஹிய மின் அஹலின்னார், அவள் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை. தொழுகையில் சரி, நோன்பில் சரி, ஜக்காத்தில் சரி, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் சரி, ஆனால் இறைவனுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய குணநலத்தில் அண்டை வீட்டுக்கு அநியாயம் செய்தால் அவள் நரகவாதி. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் இருக்கிறது, நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெண்மணி தொழுகையில் கொஞ்சம் குறைபாடு தான், நோன்பிலும் சில குறைபாடுகள் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் மிக மெச்சக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இருக்காது யார் ரசூலுல்லாஹ். ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய நாவினாலோ கரத்தினாலோ தன் அண்டை வீட்டுக்காரிகளுக்கு எந்த நோயும் எந்த நோவினையும் எந்த சிரமமும் கொடுத்து விடவில்லை. ஹிய மின் அஹலில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவள் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். கவனிக்க வேண்டும், ஒருவனுடைய வாழ்வு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வை இந்த பண்பு குணநலங்கள் கூட அவனுடைய வாழ்வில் முக்கியமான இடம் பிடிக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சமூகத்தை கட்டமைத்தார்கள், அந்த குணநலங்களை மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த ஊர் மக்கா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமி மதீனா. ஆனால் மக்காவில் இருந்த ரசூலுல்லாஹ் ரோமபுரியும் பாரசீக பேரரசுக்கும் அந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம், அபிசீனியா போன்ற பகுதிக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பயணிக்கவில்லை. ஆனால் பயணிக்காத பல நாடுகள் இஸ்லாத்தின் கீழ் வந்தது. ஆயிரக்கணக்கான பயான்கள், ஆயிரக்கணக்கான மேடைகள், நூற்றுக்கணக்கான தலைப்பில் உரைகள், நூற்றுக்கணக்கான செய்திகளுடைய பொதுக்கூட்டங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பெருசாக பண்ணலை. அல்லாஹ் அக்பர். நம்ம எடுத்து வரலாறை பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த ஊரில் மக்கா, இருந்த ஊர் மதீனா. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பையும் குணத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையும் கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். பயணிக்காத இடங்களெல்லாம் இஸ்லாத்தின் கீழ், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் படாத பகுதியெல்லாம் மார்க்கத்தின் கீழ், இஸ்லாத்தின் கீழ். எப்படி, யார் அந்த முஹம்மது, யார் அந்த ப்ராஃபட், யார் அந்த தூதர் என்று செய்திகளை கேட்டு அவர் உண்மை பேசுகிறார், நன்மை ஏவுகிறார், மக்களுக்கு நல்லதை போதிக்கிறார், தாய் தந்தரிடம் சரியாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறார், அவர் உறவுகளை பேணச் சொல்கிறார், இறைவன் ஒருவனே வணங்கச் சொல்கிறார் என்று இந்த செய்திகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுகளுக்கு வருகிறது. அப்படி வந்து ஒவ்வொன்றும் உள்ளே நுழைகிறது. தோழர்களுக்கு, மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு குணங்கள் அவ்வளவு பிரமாண்டமாக இருந்தது. இன்றைக்கு நரகத்தினுடைய மையத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு உண்டான செயல்பாடுகள் அதிகம், பாவங்களுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் என்னை நம் அனைவரையும் பாதுகாக்க, முடிந்த வரைக்கும் இறையச்சத்தோடு முடிந்த வரைக்கும் சில வார்த்தைகளை சில செயல்பாடுகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த படிப்பினையை இந்த செய்திகள் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இந்த ஹதீஸை சஹீஹாக்குகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரிமா யுதுஹிலுன் நாஸல் ஜன்னா, அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான காரணம் என்ன, எதை வைத்து அதிகமான கூட்டம் சூனம் செல்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய கூட்டம் சொர்க்கம் செல்வதற்கான காரியம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டபோது ரசூலுல்லாஹ் ரெண்டு விடயத்தை சொன்னார்கள், தக்வல்லா வ ஹுஸ்னுல் குலுக், அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஒன்று. இரண்டு, நல்ல குணங்கள் அவரிடம் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், அவனிடம் ரெண்டு இருக்கணும். அந்த ரெண்டு காரியத்தினால் ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் சொர்க்கம் செல்கிறது. அடுத்து கேட்குறாங்க, சுயில அன் அக்ஸரிமா யுது ஹிலுன் நாச அன்னார், அதிகமான கூட்டம் நரகம் செல்கிறதே அது யார்,
அதற்கும் ரெண்டு பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு காரியத்தினால் மிகப்பெரிய கூட்டம் நரகம் செல்கிறது. அது ஒன்று அல் ஃபமு வல் ஃபர்ஜு, ஒன்று அவருடைய வாய், இன்னொன்று அவருடைய மர்ம உறுப்பு, அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த அபயம். இந்த இரண்டினால் மிகப்பெரிய கூட்டம் நரகம் செல்கிறது, இந்த இரண்டினால் மிகப்பெரிய கூட்டம் சொர்க்கம் செல்கிறது. தக்குவல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள் சொர்க்கம் கொண்டு போகிறது, இறை அச்சம் சொர்க்கம் கொண்டு போகிறது. எனவே நரகம் கொண்டு போகக்கூடிய பட்டியலில் என்ன, நரகம் சொர்க்கம் கொண்டு போகிற பட்டியலில் நான் எவ்வளவு இருக்கிறேன், இந்த பண்பு நலங்கள் என்னோட வாழ்வில் எவ்வளவு குறைந்திருக்கிறது, எவ்வளவு கூடியிருக்கிறது, இதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக வேண்டும். அதற்குத்தான் இந்த தலைப்பு. ரசூலுல்லா எப்படி குணமாக வாழ்ந்தார்கள் மக்கள்கிட்ட, அனின்னாஸ் வான் அகிலிகி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள்கிட்ட எப்படி குணமாக நடந்தாங்க, குடும்பத்தாரிடம் எப்படி பண்பாக நடந்தார்கள், சமூக மக்களிடம் எப்படி அவர்கள் தங்களுடைய பிரதிபலிப்பை காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாவுடைய தன் இயற்கையான வாழ்வில் இயற்கை சுபாவங்கள், தூதருடைய பண்பு நலங்கள் என்ன, ரசூலுல்லாவுடைய இயற்கையான அந்த பண்பு நலங்கள் நமக்கு நிறைய தெரியும், சில விஷயங்கள் தெரியாமல் அதை பொடுபோக்காக விட்டுரும். அது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு வழங்கிய உபதேசங்கள் என்ன, நீங்கள் எப்படி எப்படி குணமாக இருக்கணும், இவைகளை நாம் சரியாக இருக்க வேண்டிய பண்புகள், இருக்கக்கூடாத பண்புகள் என்பதை கூட சில விஷயங்களை நாம் இந்த தொடர்களில் நாம் உரையாக நாம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் நிச்சயமாக இந்த பண்பு நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன அஹப்பக்கும் இலைய, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, இன்ன அஹப்பக்கும் இலைய அக்ரபக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, என்னிடம் நாளை மறுமையிலே ரொம்ப விருப்பமானவர்கள் யார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப விருப்பமானால் யார், மறுமையில் நாளை மறுமையில் என்னுடைய மஜ்லிஸ், என்னுடைய சபையில் என்னை நெருங்கி இருப்பவர்கள் யார் என்றால், அவர்கள் வாழ்நாளில் உலகத்தில் வாழுகிற போது செயல்பாடுகளையும் பண்புகளையும் குணத்தையும் அழகாக்கி கொண்டவர்கள் தான் என்னோடு மறுமை என்ற மஜ்லிஸில் சேர்ந்திருக்க முடியும், எனக்கு விருப்பமானவர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ரஸுக்குனா ஹுஸ்னல் குலுக், யா அல்லாஹ் அழகிய குணத்தை நாங்கள் உன்னிடம் கேட்குகிறோம், துவா கேட்கணும். ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட துவாக்கள், நஸ்அலுல்லாஹ அன் யுவஃபிகல் ஜமீஅ லிமா யுர்தி, யா ரப்பே நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அனைத்து பண்புகளையும் குணத்தையும் நான் உன்னை கேட்குறேன், எனக்கு தௌஃபீக்தா, அல்லாஹும் அஹ்சன்த ஹல்கி ஃபஅஹ்சின் ஹுலுகி, நம்ம துவா கேள்விப்பட்டிருப்போம், என் படைப்பை அழகாக்கியவன் நீ, அழகாக செவ்வையாக படைத்திருக்கிறாய், அஹ்சனுல் ஹாலிகீன், என் படைப்பிலேயே மிகச் சிறந்த படைப்பாக நீ என்னை அழகான முறையில் படைத்திருக்கிறாய், என் படைப்பை அழகாக்கியவன் நீந்தான், ரப்பே என் குணத்தையும் அழகாக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்வாயி மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வாயி, யா அல்லாஹ் வெறுக்கத்தக்க குணத்தை விட்டு நான் உன்ட பாதுகாப்பு தேடுறேன். ஒரு கூட்டம் இரண்டு ஓடிரும், நபிகள் நாயகத்தை திருமறை குர்ஆன் சூரா அதாவது தெளிவாக பார்க்க வேண்டுமானால் மூணாம் அத்தியாயத்துடைய 159வது வசனம் என்ன சொல்கிறது, சூரா ஆல் இம்ரானுடைய 159, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், இப்படி பேசுகிறா பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் கொடையில் தான் நபியே நீர் அந்த மக்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர், ரசூல் மக்களிடம் மென்மையாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, நான் என் மக்களிடம் என் சமூகத்திடம் என் பிள்ளைகளிடம் என் குடும்பத்தாரிடம் மென்மையாக நடப்பது என்பதும் கூட அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருளால் தான் நீர் மென்மையாக நடந்து கொள்கிறீர். ஒருவேளை வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, கொஞ்சம் கடுகெடுத்தவராகவோ கொஞ்சம் கோபக்காரராகவோ நபியே நீர் இருந்திருந்தால் உம்மை சுற்றி இந்த மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை, வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி, கடுகடுத்தவராக கடும் கோபம் உள்ளவராக கடும் சித்தமான இதயம் உள்ளவராக நீர் இருந்தால் உம்மை விட்டு மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வாயி, யா அல்லாஹ் கெட்ட குணத்தை விட்டு உன்ன நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் கெட்ட செயலிலிருந்து நான் உன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், கெட்ட எண்ணங்களை விட்டு உன்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல விஷயத்தை பாருங்க, ஏன் செயல்களை ரசூலுல்லா சேர்க்கணும், அதுக்கப்புறம் ஏன் ரசூலுல்லா எண்ணங்களை சேர்க்கணும், ஒருவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் எதா வருது, செயலாக வருது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சரியாக வைத்து கொண்டீர்களேயானால், உங்களுடைய எண்ணங்களை சரியாக வைத்து கொண்டோமே ஆனால் செயல்கள் அழகாகிவிடும், செயல்கள் அழகாகிவிட்டால்
உங்களுக்கு முன்னால் உங்களுடைய பண்புகள் அழகாகிவிடும். அந்த பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக்க சொன்னார்கள். அந்த அழகுக்குரிய பண்புகளாக மாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை அப்படித்தான் கட்டமைத்தார்கள். அந்த கட்டமைக்கப்பட்ட குணமுள்ள ஒரு சமூகம்தான் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய வெற்றி. ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சமூகத்தை இன்றைக்கு பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் திடீரென்று, அவருடைய செயல்கள் சரியாகத்தான், அவருடைய பேச்சுக்கள் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவருடைய குணங்கள், அவருடைய செயல்பாடுகளில் சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை இன்றைக்கு நமக்கு மத்தியிலே பண்புகளால் இன்றைக்கு தள்ளி போய் கொண்டு வரக்கூடியவர்கள், நெருங்கி வருபவர்கள், சிலர்கள் நம்மை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை, உபதேசத்தை உங்களுடைய பண்பின் மூலம் கேட்டு அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் தூர விலகி நம்மிடமிருந்து இருப்பதற்கான காரணம் என்னிடம் ஏற்படக்கூடிய சில கெட்ட செயல்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன், நாம் உணர வேண்டும். அந்த பண்புகளைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேதமும் எதை நமக்கு சொல்லித்தருகிறதோ அதை சரியாக உள்வாங்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த நேரங்களில் என்னென்ன பண்புகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் இடம்பெற்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் என்பது வெறும் சொல்லால் மட்டுமல்ல அவர்களுடைய செயல்களாலும் மாற்றி தந்தார்கள். அந்த மாற்றித்தரக்கூடிய பண்பு எப்படி பரிணமித்தது, எப்படி பரிணாமம் பெற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இணைந்திருங்கள் இந்த தளத்தினோடு. ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் மார்க்க ரமதானுடைய உரைகளில் செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி இந்த பதிவின் மூலம் ஏதோ ஒரு செய்தியை கேட்கிறோம், ஏதோ ஒரு பதிவை வீடியோவாக போடுகிறார்கள், ஏதோ ஒன்றை ஃப்ளாஷ் செய்கிறார்கள் என்று அல்லாமல் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதை என்னுடைய வாழ்வில் மிக முக்கியமாக நான் தருணங்களாக நான் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுவேன், என்னுடைய செயல்களை நான் மாற்றி அமைப்பேன் இன்ஷா அல்லாஹ் என்கிற ஒரு உறுதியோடு எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுகளை, இந்த செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தருவானாக என்று கூறி வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.